கர்நாடகாவில் தலைவலியால் அவதிப்பட்ட பெண்ணிற்கு சிறப்பு பூஜை செய்வதாக கூறி கரும்பால் அடித்துக் கொன்ற போலீஸ் போலீசார் தேடி வருகின்றனர் கர்நாடக மாநிலம் சென்னராயப்பட்டனா பகுதியைச் சேர்ந்தவர் பார்வதி தலைவலி மற்றும் உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்த இவர் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றும் குணமாகாததால் கோவிலுக்கு சென்று பூஜை செய்து வந்துள்ளார் இந்த நிலையில் சிறப்பு பூஜை செய்தால் உடல்நிலை குணமாகிவிடும் என போலி சாமியார் கூறியதை நம்பிய அவர் அரியப்பட்டனாவில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்றுள்ளார் அப்போது பூஜை செய்வதாக கூறிய போலீஸ் ஆமியார் பார்வதியின் தலையில் கரும்பால் பலமாக அடித்துள்ளார் இதில் தலையில் பலத்த காயமடைந்த பார்வதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததால் செய்வதறியாது திகைத்த போலீசாமியார் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார் தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பார்வதியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடிய போலீஸ் தேடி வருகின்றனர்